வணக்கம் நண்பா, இது உங்கள் கிக்ஸ் போசான் தமிழ் சேனல். நான் உங்கள் மாதிரி பாண்டி. நம்ம ஆல்ரெடி 2 வீக்ஸ்க்கு முன்னாடி டிக்டாக் அப்படின்ற ஆப் பிளே ஸ்டோரில் 4.7 ரேட்டிங்லேருந்து கிட்டத்தட்ட 1.6 வரைக்கும் நிறையா கான்ட்ரவர்சிஸ்க்கு அப்புறம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்தியா அண்ட் சைனா கடையில் நிறைய அன்ஸ்டேபிள் கண்டிஷன் போயிட்டுருக்கு. இந்த டைமில் டிக்டாக் மாதிரியே குளோனாக இருக்க ஒரு இந்தியன் ஆப் கிட்டத்தட்ட 5 மில்லியன் டவுன்லோட்ஸ் வரைக்கும் போயிருக்கு. நிறைய யூசர்ஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பாசிட்டிவ் ஸ்டேட்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த ஆப் பற்றின பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் விஷயங்களை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மித்ரான் ஆப் பற்றின ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம், பாசிட்டிவ் விஷயம் என்னன்னா, இது ஒரு ஓல்டு ஐஐடி ரூர்கேவோட ஸ்டூடெண்ட் சிவம் அகர்வால் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்டும் அவங்க டீமும் சேர்ந்து டெவலப் பண்ண ஒரு ஆப். இது April 11, 2020 அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்பை. இது கம்ப்ளீட்லி ஒரு இந்தியன் ஆப். இதாங்க இந்த ஆப் பற்றின ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான விஷயம். ரெண்டாவது, இந்த ஆப்போட பேர் தாங்க இந்த ஆப்புக்கு பாசிட்டிவ். இந்த பேரை அடிக்கடி இந்தியாவில் அதை மோஸ்ட் எலிட் பர்சன் ஒருத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க. அது யாரும் உங்களுக்கும் தெரியும். இந்த ஆப் ஹிந்தியில் மித்ரான் அப்படின்னா நண்பர்கள் அப்படின்ற மீனிங். அதனால தாங்க இந்த ஆப்போட பேர் மிகப்பெரிய பாசிட்டிவ். இந்த பேருக்கே இந்த ஆப் ரீச் ஆகும்னு நிறைய சொல்கிறாங்க. மேலும் இந்த ஆப் பற்றின இன்னொரு பாசிட்டிவ் விஷயம் என்னென்னா, ஆரோக்கிய சேது ஆப், அதாவது COVID-19 பிரச்சனைக்கு கவர்மெண்ட்லேருந்து அதை ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான் ஆரோக்கிய சேது ஆப்னு லான்ச் பண்ணாங்க. இந்த ஆப்புக்கு அடுத்து இந்த மித்ரான்ற ஆப் தான் பிளே ஸ்டோரில் டாப் ஃப்ரீ ஆப்ஸில் இந்தியாவில் நம்பர் 2nd பிளேஸில் இந்த மித்ரான் ஆப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. டிக்டாக்கோட க்ளோன் மாதிரியே இருக்கிறது இந்த ஆப்புக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ். மேலும் இந்த ஆப் இப்போது பிளே ஸ்டோரில் 4.8 ரேட்டிங்ஸ் வரைக்கும் வாங்கியிருக்கு. இந்த ஆப்பில் என்ன நல்ல விஷயம்னா, டிக்டாக் மாதிரியே கிட்டத்தட்ட 15 செகண்ட்ஸுக்கு நம்ம டேலண்ட்ஸை இந்த ஆப் மூலமாக ஷோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இந்த ஆப்பில் நிறைய பாசிட்டிவ் விஷயம் இருந்தாலும், கிட்டத்தட்ட இது புது ஆப், 1 மந்த் தான் இருக்குது. அதனால இந்த ஆப்பில் குட்டி குட்டி நெகட்டிவ் விஷயங்களும் இருக்குது. இந்த ஆப்பில் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் விஷயம் என்னென்னா, இந்த ஆப்பில் நிறைய பக்ஸ் இருக்குது. எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மியூசிக் ஆட் பண்ணுறதுக்கும் கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு புது ஆப்னால இதில் மேஜராக ஒரு நெகட்டிவ் விஷயம் இருக்குது. அது என்னென்னா, உங்களோட ப்ரைவசி, டேட்டா செக்யூரிட்டி இதெல்லாம் ரொம்ப குவஸ்டனபிளாக இருக்குன்னு ஃபியூச்சர் அப்டேட்டில் இதை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா இந்த ஆப்பை நல்லா யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. மேலும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டிக்டாக் பற்றி பேசும்போது. அதே மாதிரி இந்த ஆப்லையும் 15 செகண்ட்ஸுக்கு மேலே நம்மளோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியனை சொல்ல முடியாது. இது ஒரு சின்ன நெகட்டிவ். இந்த ஆப்பில் மட்டும் ஒரு நெகட்டிவான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த ஆப்பை கூகுள் அல்லது ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணி தான் உள்ளுக்குள்ள யூஸ் பண்ண முடியும். அப்படி லிங்க் பண்ணுறப்போ உங்களோட கூகுள் அக்கௌண்ட்ல இருக்க டேட்டாலாம் எங்கே ஸ்டோர் ஆகுது, எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு டெவலப்பர்ஸ் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அந்த டெவலப்பர்ஸ்க்கு மெயில் பண்ணி பார்க்கும்போது அங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரலன்னு சொல்கிறாங்க யூஸ் பண்ணி பார்த்தவங்க. இது எப்படியவங்க, இது முழுக்க முழுக்க நம்மளோட ஐஐடி ரூர்கே ஓல்டு ஸ்டூடெண்ட் டெவலப் பண்ண ஆப். இது ஒரு இந்தியாவோட ஆப். மேலும் இந்த ப்ரைவசி, டேட்டா செக்யூரிட்டி அண்டு மேலும் ஒரு சில அஸ்பெக்ட்ஸை அப்டேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு நல்ல பதிவு உள்ளவங்களை பார்க்குறேன். பாய் நண்பா.